குட் மார்னிங் சில்ட்ரன். விலங்குகளிடம் அன்பு காட்டுங்கிற பாடத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு நாள் மாலா தன் அம்மாவோட கடைவீதிக்கு சென்றாள். அப்போ அங்கே ஒரு ஓரத்தில் சாலையின் ஓரத்தில் ஒரு சிறிய நாய்க்குட்டிக்கு பசியினாலும் காலில் அடிபட்டதாலும் கத்திக்கொண்டே பயந்துட்டே இருந்தது. உடனே மாலா என்ன பண்ணா, அவள் அம்மாட்ட அந்த நாய்க்குட்டியை நம்ம வீட்டுக்கு அழைச்சின்னு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா. அம்மா சிறிது நேரம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி நாய்க்குட்டியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சின்னு போனான். அப்போ மாலா வந்து கேட்டா, நம்ம வளர்க்குற பூனை குட்டியோட இந்த நாய்க்குட்டி சண்டை போடுமா அல்லது கடித்து விடுமா அப்படின்னு சொல்லி அவன் மட்ட சந்தேகத்தை கேட்குறா. அப்போ அவன் அம்மா மாலா சொல்கிறா, மாலா நம்ம வந்து நன்கு கவனித்து அது கூட பழகினா அது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறா, அந்த நாய்க்குட்டிக்கு அடிபட்டதுனால நம்ம மருத்துவமனைக்கு அழைத்துன்னு போகலாமா அந்த நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி அவன் அம்மாட்ட கேட்குறா. அதுக்கு உடனே அவன் அம்மா சொல்கிறா, வேண்டாம்மா, சில நாள்லேயே அது வந்து சரியாயிடும். இப்போ உனக்கு ஒரு புதிய தோழன் கிடச்சிட்டான் இல்லையா, நம்ம எப்பொழுதும் விலங்குகளோடையும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத அவள் அம்மா வந்து சொல்கிறா. நீ இன்னிலேருந்து பூனைக்குடியும் சரி நாய்க்குடியும் சரி நீ நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த பாடத்து மூலிமா நமக்கு என்ன தெரியுது, விலங்குகளிடமும் நம்ம அன்போடு இருக்கணுங்கிறது புரியுது. தேங்க்யூ சில்ட்ரன்.